ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பாலாஜி எம்ஜிபி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மந்த் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரம்ஜான் மந்தில் முஸ்லீமாக இருந்தாலும் சரி நான் முஸ்லீமாக இருந்தாலுமே சரி இஃப்தார் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம காமனாக ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருக்க எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட இஃப்தார் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த இஃப்தார் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 370 ருபீஸ் வருது. இந்த 370 ருபீஸுக்கு நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல போட்டுங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா 370 ருபீஸ் தான் வந்துச்சு. நீங்கள் நேரில் போய் வாங்கினாலுமே 370 ருபீஸ் தான் வரும். ஜொமேட்டோல வந்து சில ஆஃபர்லாம் இருந்துச்சு. கூப்பன் கோட் போட்டு பார்த்தீங்கன்னா 370 ருபீஸ் வாங்கினேன். இப்போ இந்த பேக்கேஜ் பண்ணல எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டு ஒரு டேக் போட்டு கொடுத்துருக்காங்க யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து உள்ள ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த டேக் ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு இஃப்தார் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி செமையாக இருக்குது பாருங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாடோட இஃப்தார் பேக்கேஜ். யூஸ்வலாக நீங்கள் வந்து எஸ்எஸ் ஹைதராபாடில் பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் சாப்பிட்லாம். அந்தளவு குவான்டிட்டி இருக்கும். காந்திபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி செம்ம ஒரு பாப்புலரான பிரியாணி. ஸோ இங்கே வந்து நம்ம சிக்கன் காம்போ வாங்கியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி ரமணான் கரீம் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணிப்போம் அப்படியே. இந்த ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஒரு பாட்டில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் டெய்லியில். இஃப்தார்னால இந்த டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ 4 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீமா சமோசா 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். அடுத்து வந்து மெயின் மேட்ரே இதுதான், இது வந்து நோம்பு கஞ்சி, மட்டன் நோம்பு கஞ்சி இது. நெக்ஸ்ட்டு பிரியாணி கூட காமனாக வர ரைத்தா, பிரெட் அல்வா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஸோ இதான் ரைத்தா, இது வந்து பிரிஞ்சான் கிரேவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களோட பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 பிளேட் மேலே தான் இருக்கும் குவான்டிட்டி வந்து. எப்போவுமே இவங்க வந்து அதுக்குன்னே ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ வந்து எப்போ போனாலுமே அந்த பிரியாணி கூட்டமாக இருக்கும். ஸ்பூடாக இருக்குது. முட்டையோடு பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் வச்சு பிரியாணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சாஃப்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருந்துச்சுன்னு காமிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65லேருந்து போவோம். இங்கே பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. பக்கத்துலேயே இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா சூட சூட வந்திருக்கு சிக்கன் 65. செமையாக இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அவ்வளோவா இல்லை, பட் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சார், என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து போயிருந்தோம், சிக்கன்லேருந்து போயிட்டேன். இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இங்கே பாருங்கள், ஆரஞ்சு இருக்குது, ஆப்பிள் இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது, பப்பாயா, அப்புறம் வந்து வாட்டர் மெலன் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்ஸ் சாப்பிடுவோம். டேட்ஸ்லாம் காமனாக தான் இருக்கும், பட் ட்ரையாக இருந்துச்சுனா இருக்காது, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நான் பிரிக்க முடியும், ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. ஓகே தான், சில டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், அது சாப்பிட முடியாது, சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீமா சமோசா, இது சைஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரியிட்டிருக்கு, ரொம்ப வந்து எப்படி சாகியாக இருக்குது, உள்ளே மீட் இருக்குது, சிக்கன் மாதிரி இருக்குது பார்க்க பாருங்க. ஓகே சார், சிக்கன் கீமா சமோசா போல இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கும். இதே வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். வந்து கொஞ்சம் ஆறிட்டுருக்கு. 3 சமோசா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு கஞ்சி தான். வந்து அடுத்து நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணுவோம். ஓகே, அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு, வச்சு பாரு. சொல்லு சொல்லு, சாப்பிடு. நல்லா கலக்கி போட்டுருவான். நல்லா இருக்குல்ல நோம்பு கஞ்சி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா கை விட்டு கிடைப்போம். பீஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, இருக்குது, சின்ன சின்ன பீஸ் இருக்குது. திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி தான் அது. பயங்கரமாக இருக்குது. மட்டன் நோம்பு கஞ்சி அந்த டேஸ்ட் எடுத்து அந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பெஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடுவோம். எல்லாத்தையும் காமிச்சு எங்கே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் கீமா சமோசா, அப்புறம் வந்து 65, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த மட்டன் நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒரு 1/2 பிளேட் கண்டிப்பாக இருக்கும், 1/2 பிளேட் மேலே இருக்கும். யூஸ்வலாக எப்போவுமே இங்கே பிரியாணி வாங்கினாலே ஒரு 2 பேர் நல்லா சாப்பிட்லாம், மீடியமாக சாப்பிட்றவங்க 2 பேர் சாப்பிட்லாம். ஓகே, இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி கொடுத்துருப்பாங்க. இந்த பிரியாணி பீஸ் பாருங்கள், இந்த ஒரு பீஸ் இருக்குது, அடுத்து இந்த ஒரு பீஸ் இருக்குது. பீஸ் இவ்வளோக்கு ரைஸ் வந்து ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம் போல். நீங்கள் நேராக ஷாப்பில் போய் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காம தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரைஸு ஒரு முட்டையோடு கொடுத்துருக்காங்க சேர்த்து. இதுதான் நீங்கள் வந்து நீங்கள் இஃப்தார் பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணி இவ்வளோ தான் கிடைக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, ஒரு பிளேட்டில் போட்டால் இவ்வளோ வருது. ஒரு 4 பீஸ் இருக்குது சின்ன சின்னதாக. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். நீங்கள் யூஸ்வலாக கடையில் வாங்குறப்ப இவ்வளோ இருக்காது, இது கொஞ்சம் நிறைய இருக்கும்.
ஒரு எக் ஒன்று கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மெசஸ் ஐட்டம் பிரியாணி டேஸ்ட் சொல்ல தேவையில்ல. இது வந்து சட்டில் இருந்தாலும் நிறைய மசாலா இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்லாம் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்குது. செம்ம ஃப்ளேவரான ஒரு பிரியாணி, மசாலா எல்லாமே ஒரு ஃப்ளேவர் மட்டும் நல்லாயிருக்கும். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டோரி இருக்கும், ரெண்டு ஸ்டோரி அளவு லைனில் நின்று சாப்பிட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து ஃபேமஸாக இருக்கும். இங்கே அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இங்கே ட்ரை பண்ணுவேன் சைட் அப்படி பிரியாணியில். என்ன கேட்டால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவேன். மட்டன் ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சு, சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இந்த மாசா ஜூஸ் பதிலே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். அது வேறு எதுவும் குறை இல்லை, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. நம்ம டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கு எல்லாமே. சமோசாவும் ரொம்ப ஆறி போயிருந்துச்சு, அதுவும் சூடாக வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போட்டுருப்பாங்க போல், அதனால் சூடு வந்து கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, ட்ரையாக இல்லை. அதுவுமே பிரெட் அல்வா சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி எந்த அளவு ஃபேமஸோ அதை விட பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா ஃபேமஸ். ஒரு கப் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெலாம் கிடையாது. இங்கே பிரெட் அல்வா எத்தனை பக்கம் போனால் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மட்டன் பண்ணி சாப்பிட்டு போயிருந்தோம், ஆளுக்கு ஒரு ரெண்டு கப் ரெண்டு கப் பண்ணியாக சாப்பிட்டு வந்தோம். அவங்க கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிடலாம் வாங்கி. நம்ம ரூமில் வந்து ஸ்பூன் கிடையாது, ஸோ கை விட்டு அப்படி சாப்பிடுவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சமம் பயங்கர ரிச்சான ஒரு பிரெட் அல்வா, செம்ம டேஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் இங்கே வந்து சாப்பிடலாம். நேரில் கடைக்கு போய் சாப்பிட்டா நிறைய கிடைக்கும், இங்கே கிடைக்காது. செம்ம டேஸ்ட்டு இந்த மாதிரி எப்படி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் இருக்கு எஸ் சைட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னா கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்சல் பண்ணிட்டோம் மறுபடியும். ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் ரெண்டு பேருக்கு பத்துமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் பத்தாது. இது வந்து ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். ரெண்டு பேர் சாப்பிட்டீங்க அப்படின்னா பாதி வயிறு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்ல நினச்சேன். ஸோ இப்போ வந்து சொல்லிட்டேன். இது வந்து 370 ருபீஸ்க்கு வாங்கி சாப்பிடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ண எல்லாருமே. நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லைனாலும் சரி வந்து நல்லா தான் இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதை வந்து கடைசியாக சொல்லிட்டேன். இப்போ பை.